So last video la 12 portions biology patti pathom. So in the video la the next strong subject appdin sollakodiya chemistry, how to score maximum marks appdingarla chemistry section paaka porom. So before going to this, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing third year MBBS and a part-time biology faculty. So chemistry appdingarudhu first or introduction solirren. நான் first biology concentrate பண்ணுன்னு சொன்னதுக்கு அடுத்த வார்த்தை chemistry concentrate பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ பயாலஜியில் வாங்கிட்டு அடுத்த maximum input ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த chemistry. அப்படி வாங்கிட்டனாவே உன் டோட்டல் பூஸ்ட் ஆயிரும். ஃபிசிக்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்ல இந்த கான்ஃபிடென்ஸ்லேயே ஃபிசிக்ஸ்லேயும் மார்க் அதிகமாக வந்துடும். ஸோ அதான் அந்த கெமிஸ்ட்ரியோட யூனிக்னஸ். பயாலஜி நல்லா ஏற்றி தரும், இந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தந்தால் போதும், ஃபிசிக்ஸ் சூப்பராக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன் இதுக்கு. So இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ வில் கோ வித் இன்னோ ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லாமே இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ஆர்கானிக், ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்கின்ஸ், ஹாலோ அரேன்ஸ், ஹாலஜன்ஸ். செகண்ட் வந்து ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸு, அந்த லெசன்ஸு, அமீன்ஸ், பாலிமர்ஸ், பயோமாலிகூல்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ டோட்டலாக 7 சாப்டர்ஸ் இருக்குது. தென் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் இருக்கும், சொல்யூஷன்ஸ் இருக்கும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கும், கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அதில் ஒரு 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக்னு பார்த்துட்டோன்னா அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸு, பி பிளாக்கு, டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸு அண்ட் கடைசியாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒரு ரஃப் எஸ்டிமேட்னு பார்த்துக்கிட்டோன்னா திஸ் இஸ் த பிளெயின் கான்செப்ட். ஸோ இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம், எப்படியெல்லாம் படிக்க போகிறோம், டோட்டலாக ஒரு 16 சாப்டர்ஸ் நம்ம கையில் வந்துடும். இந்த 16ம் இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா இதில் பேரிங் சிஸ்டம்லாம் கிடையாது. இதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னென்னா 3 things a day அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஆர்கானிக்கும் படிக்கணும், ஃபிசிக்கலும் படிக்கணும், ஆர்கானிக்கும் படிக்கணும், 3மே படிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இது யார் யார் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 11th கம்ப்ளீட் பண்ணவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரிப்பீட்டராக இருந்து, இல்லை இப்போ தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 12th கெமிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷர்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆன் த ஹோல் என்ன சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரைட் பாயிண்ட் டு ஸ்டார்ட் வித் த கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 3 things a day தான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். 3 things என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்திரிக்கிறேன், ஒரு 6 to 6:30க்குள்ளே ஒரு இன்ஆர்கானிக்காக ரிவைஸ் பண்ணிடுறேன், டக்கு 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 டக்குன்னு படிக்கிறேன். இனிஷியலாக அட்லீஸ்ட் படிக்கிறேன், போக போக அது ரிவிஷனாக மாறும். ஒரு 1 hour காலையில் இன்ஆர்கானிக், அதுக்கப்புறம் ஒரு 9 வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்ருக்கோம், ஒரு 9 to 10 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ஒரு ஈவினிங் இல்லாட்டி ஒரு நைட்டு அதுக்குள்ளே ஆர்கானிக் எடுத்து படிக்கணும். ஸோ 3மே ஒரே நாளில் பிரித்து கம்மியாக படித்தா கூட சரி, ஆனால் 3 பார்ட்ஸுமே அந்த நாளுக்குள்ளே இருந்திருக்கணும். ஸோ 3 things a day ஏன்னா ஒரு பார்ட்டை படிச்சுட்டு இன்னொரு பார்ட் படிக்கலாங்கிறதெல்லாம் when it comes to need preparation it won't work at all. ஆர்கானிக் ஃபுல்லாக படிச்சுட்டு இன்ஆர்கானிக் படிக்கும்போது, இன்ஆர்கானிக் படிக்கும்போது ஆர்கானிக் மறந்துடும். ஸோ மறுபடியும் ஆர்கானிக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்படியே அங்கே இங்கே இங்கேன்னு ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் படித்தாலும் ரிவைஸ் பண்ணி பெஸ்ட்டாக படி. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்டு பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வில் கோ வித் ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன், சீட் ஷீட்ஸ். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் ஹாலோ ஆல்கின்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரே ஷீட், ஒரு பெரிய ஷீட்டில் ஒரு நோட்டில் அதோடய ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக குட்டி குட்டியாக அப்படியே எழுதி முடிச்சிடணும். ஸோ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். அப்போது அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற, ஐ மீன் இந்த லோக்கல் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகிற அப்படின்னா உனக்கு அவங்க எழுதும் போதே தெரியும், இந்த பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த பாயிண்ட் அந்த நோட்ஸில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்ஸை ரெட் கலர் பென்னில் அதே நோட்ஸில் எழுதி வைங்க. ஸோ அதே பேப்பரில் அப்போது ஒரு சாப்டரில் ஆல்ரெடி நீ ஒரு கலரில் எழுதி வச்சுருக்கிற உன்னோட மெயின் நோட்ஸ், அதாவது என்சிஆர்டி நோட்ஸும், இந்த ரெட் கலரில் நீ இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணதுலேருந்து உன்னால் அக்வயர் பண்ணிக்கிட்ட நாலேஜையும் அதுக்குள்ளேயே எழுதி அந்த ஒரே பேப்பரில் அந்த ஒரு சாப்டருக்கு வைக்கும்போது குவிக்காக ரிவைஸ் பண்ணிடுவேன், ஈஸியாக உனக்கு முடிஞ்சிடும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு இத்தனை நாள் நம்ம படித்ததெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் ஆர்கானிக் பெஸ்ட்டு மெத்தட் இதுதான். When it comes to inorganic, ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒன் ஆஃப் மை சார், என்னோடய கெமிஸ்ட்ரி சார் வந்து இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தந்தார். அவர் பேர் ரஞ்சித் சார். அவர் வந்து ஒரு டெக்னிக் என்ன சொன்னார் அப்படின்னா டிவைட் த இன்ஆர்கானிக் இன்ட்டு 2. ஸோ 1 part and another part. 1 part என்னென்னா டேபிள்ஸ் மாதிரி. ஸோ அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அலாங் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, except and except lithium, except aluminum salts, exception. Yeah, exception. In a reason. In a part, assertion reason. This is part. It's like a tables. Daily tables. One part is equations part. So the equations part is LHS mattum or paper LHS. That left hand side arrow mattum potu vechikku. That is 10 xerox maathikku. And the 10 xerox enna solradhu ella vechikkum. Over time and the chapters padikumbodhu padichu mudichittu and the sheet niye fill pannu, right hand side full niye fill pannu. So unakku konjam konjama and the equations pola or interaction vandrum niye padikka aarambichiruva. So either LHS kudutha RHS kepanga la RHS kudutha LHS kekkaporanga. So idhu nee padika rendume unak standardized ah unakulla poirum ippidhaan like and the sir vandu enakku guide pannaru and the sir nariya students ku idha sollunga nu sonnadanaladha I just made this point clear. So divide this inorganic into two parts, so remember this. And finally when it goes to physical, of course it's easy when compared to physics. If you know the formula well, adilime unakku ipo chapters wise pathatena solid state easy, but solutions ngarudhu vandu some basic concepts of chemistry theliva padichina solutions easy ah irukum. Na enna solrana unakku solutions konja kashtamana irundha adu vitru adu one star topic kadasiya padichikalam. Ipathikku nee enna pannalum na kandipa vitrun solla ipo adha potu urutti time waste panadangren. First solid state padi electrochemistry idhaan time last 2 months ku munadi electrochemistry la edutha padikave matta. So electrochemistry eppadiyachu padi adutha chemical kinetics idella konja easy, surface chemistry la romba easy. So idella padichu mudichittu easy any problems la attend panumo okay chemistry easy abingra or concept ku vanduva. So when compared to 11th, 12th is ultimately very easy. And weightage valiya paathalume 12th la konja weightage adhigam, 11th versus 12th la 12th la konja adhigam. So even if you are preparing now, concentrating in 12th is actually a best regards. ஏன்னா அதை நீ பண்ண பண்ண மார்க்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கூட நம்ம 11th படிச்சுக்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் அண்ட் கம்ப்ளீட் தீஸ் 12th கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி என் பழைய வீடியோவில் 12th பயாலஜியோட பேரிங் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னோமோ 5 hours a day, இப்போ 12th ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 5 hours a day ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 5 hours போடுவேன். அதில் காலையில் ஒரு 1-1.5 மணி நேரம் இன்ஆர்கானிக் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 hours to 2 hours வந்து கிட்டத்தட்ட ஃபிசிக்கலுக்கு வச்சுக்கோ. மிச்ச டைமை ஆர்கானிக் வச்சுக்கோ. இனிஷியலாக ஆர்கானிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமிங்கை நீ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ நோ, எந்தெந்த சப்ஜெக்ட் உனக்கு கிளியராக இருக்கையோ அதை வச்சு நீ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டடி லைக் பை மிக்ஸிங் சரியா. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை மிக்ஸ் பண்ணி படி, அப்போ தான் அது கரெக்டாக வரும், இல்லாட்டி போர் அடிச்சிடும். ஸோ இதுதான் கண்டென்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்னோடய கோர்ஸ் பற்றி அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஃபார் பேரண்ட்ஸ் பற்றி கேட்டிங்க. ஸோ அதுக்கான டேட் மேக்ஸிமம் சண்டே, அதுவும் இந்த மந்த் லைக் ஜானோட லாஸ்ட் சண்டேவாக இருக்கும் சரியா. லாஸ்ட் சண்டே அதுக்கு முந்தின சண்டே, இந்த 2 சண்டேஸில் ஏதாச்சும் ஒரு டேவாக இருக்கலாம். அண்ட் ஈவினிங் 6 PM இருக்கலாம். ஸோ இதான் ஒரு டென்டேட்டிவான ஷெட்யூல். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே அதை முன்னாடியே ஒரு 1 or 2 weeks முன்னாடியே எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்பிடுவோம். ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் ஃப்ரீ டெமோ கிளாஸ், யூ கேன் ஜாயின் பை கிளிக்கிங் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. என்னோட முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் February 15th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ February 15th ஸ்டார்ட், ஃபெப்ரவரிலேயே முடிஞ்சிடும். ஸோ 15th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் எனக்கு மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜு இல்லாட்டி இன்ஸ்டாவில் நிறைய மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாததுக்கு காரணம் இது தான். பிகாஸ் ஐ எம் இன் மை ப்ரிப்ரேஷன்ஸ், என்னோடய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனில் இருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் டவுட்ஸ்க்கு என்னால் குவிக்காக ரிப்ளை பண்ண முடியல. பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ரிப்ளை டு யூ ஆல். ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எக்ஸாம்ஸ் போய்ட்டுருக்கறனால ஃபுல்லாக படிக்கிறதுல தான் டைம் ஃபுல்லாக அதில் தான் போகுது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும் தான் நான் நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் டே. அண்ட் இஃப் யூ வாண்ட் ஸ்பெசிஃபிக்லி டு டிஸ்கஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து கம்பைண்டாக எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணணும் இல்லை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏதாச்சும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் பிலோ. வில் டூ அ வீடியோ இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ். தேங்க்யூ.